பாலாபிஷேகம் அல்ல, பாலபிஷேகம். ஒன்று கவனிக்க வேண்டும், சந்தனாபிஷேகம், க்ஷீராபிஷேகம் என்கிற மாதிரியே பல பேர் பாலாபிஷேகம் என்கிறார்கள். அது தப்பு. பாலபிஷேகம் என்று லாவை குறிலாகவே சொல்ல வேண்டும். சந்தன க்ஷீர என்ற வார்த்தைகள் அகாரத்தில் முடிவதால் அவற்றோடு அபிஷேகம் என்று அகாரத்தில் ஆரம்பிக்கும் வார்த்தையை சேர்க்கும் போது ரெண்டு குறில் அகாரங்கள் சேர்ந்து ஒரு நெட்டில் ஆகாரமாகி சந்தனாபிஷேகம், க்ஷீராபிஷேகம் என்ற கூட்டு வார்த்தைகள் உண்டாகின்றன. பால் என்கிற வார்த்தை அகாரத்தில் முடியாமல் ல் என்ற ஒற்றெழுத்துடன் முடிகிறது. அதோடு அபிஷேகம் சேரும்போது இல் பிளஸ் அ என்பது குறிலான ல ஆகத்தான் வருமாதலால் பால் அபிஷேகம் என்றுதான் ஆகும். தேன் அபிஷேகமும் இப்படித்தான். தேன் அபிஷேகம் ஆகுமே தவிர தேனாபிஷேகம் இல்லை. இதே மாதிரிதான் ஷடாட்சரம் என்பதும் தப்பு. ஷட அக்ஷரம், ஷடாட்சரம் என்றுதான் சரி. பஞ்ச அக்ஷரம், பஞ்சாட்சரம். அஷ்ட அக்ஷரம், அஷ்டாட்சரம் என்கிற மாதிரி இல்லாமல் ஷட் அக்ஷரம் என்றே இருப்பதால் ஷடக்ஷரம் என்றே ஆகும். கோவின் மலமும் பவித்திரமானதாக இருக்கிற மாதிரியே அதன் குளம்படி புழுதியும் பவித்திரமானதாகும். சாதாரணமாக கால் புழுதி என்றால் அது துச்சமானது. அதையே தெய்வத்திடம், தெய்வ சமதையான மகான்களிடம் பாத தூளி என்று போற்றி ஏற்றுக்கொள்கிறோம். கோ தூளியும் அப்படியே. சாயங்காலத்தில் கோக்கள் மந்தையாக மேய்ந்து முடிந்து கொட்டிலுக்கு திரும்பி கொண்டிருக்கும் போது அவற்றின் குளம்படியிலிருந்து பெருசாக புழுதி படலம் கிளம்பும். அந்த புழுதி உடம்பு முழுவதும் படும்படி நின்றால் அதை புண்ணிய தீர்த்த ஸ்நானத்துக்கு மேலாக சொல்லியிருக்கிறது. புழுதி போவதற்கு ஸ்நானம் செய்வதுதான் வழக்கம் என்றாலும் இங்கேயோ புழுதியே புண்ணிய ஸ்நானமாக இருக்கிறது. பாலகிருஷ்ணனே அப்படி புழுதியில் திளை தாடினான், கோதூளி தூசரித்தனாக இருந்தான் என்று வர்ணித்திருக்கிறது. எப்பொழுதும் அப்படி புழுதி படிந்திருப்பதே அவனுக்கு ஒரு சௌபாகிய சோபையை உண்டாக்கிற்று. சஸ்வத் கோகுர நிர்தோதூத்தத நிர்தூதோத்தத தூளி தூசர சௌபாகியம் என்று ஆச்சாரியாலே பாடியிருக்கிறார் கோவிந்தாஷ்டகத்தில் ஐந்தாவது ஸ்லோகம். அப்படி பசு மந்தை புழுதி எழுப்பி கொண்டு கொட்டில் திரும்புகிற சாயங்காலத்தையே கோதூளி லக்னம் என்று விசேஷித்து சொல்லியிருக்கிறது. கோமாதா, பூமாதா என்ற இரண்டு சொன்னதில் பூமாதா தன் புழுதியையே கோமாதாவின் குளம்படியிலிருந்து பெற்று தனக்கும் அபிஷேகம் செய்து கொள்கிறாள்.